அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் கடன்கள் தீர்ந்து பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறிய அமலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் அதிகமான கடன்கள் இருக்கக்கூடியவங்க செய்து பாருங்கள், கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுடைய அனைத்து கடன்களையுமே நீக்கிடுவான். அது வீட்டு லோனாக இருந்தாலும், ஒரு நகைக்கடனாக இருந்தாலும், அல்லது மற்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கடன்களில் இருந்தாலும் சரி, இந்த அமலை தொடர்ந்து செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹால எல்லா வழிகளையுமே உங்களுக்கு லேசாக்கி பணம் வரக்கூடிய அனைத்து வழிகளிலுமே பரக்கத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கடன்களை மின்னல் வேகத்தில் நீக்கிவிடுவான். முதல்ல ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு சலவாத்தை நீங்கள் 11 முறை நீங்கள் ஓதிக்கணும். அடுத்தது அல்லாஹ்வினுடைய ஒரு சிறந்த திருநாமம் யா லத்தீஃபு, இந்த ஒரு அற்புதமான ஒரு திருநாமத்தை நீங்கள் 119 முறை நீங்கள் ஓதணும். அதற்கு பிறகு திருக்குரானுடைய சிறந்த வசனமான இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாகு துல் குவத்தில் மதீன், இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நிச்சயமாக அல்லாஹுதான் உணவு அளித்து கொண்டிருப்பவன், பலம் மிக்கவன், உறுதியானவன். இது சூரா தாரியாத்தில் 58வது வசனமாக இடம்பெறுது. இந்த வசனத்தையும் 119 முறை ஓதணும். இதற்கு பிறகும் செலவாத்து, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்தை 11 முறை ஓதிக்கணும். இந்த முறையில் நீங்கள் இதை தொடர்ந்து தினமும் நீங்கள் செஞ்சு வரும்போது கண்டிப்பாக அது எவ்வளவு கடன்களாக இருந்தாலும் சரி, இன்னும் மற்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அல்லாஹாலா லேசாக்குவான். இன்னும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற பணத்தை அல்லாஹாலா ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு உதவி செய்வான். எனவே இன்ஷால்லா பணம் சேரணும் அல்லது கடன்கள் நீங்கணும் அப்படின்னா இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹாலா வெகு விரைவாக உங்களுடைய கடன்களை தீர்த்துருவான். நீங்கள் இதை ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே சில நாட்கள்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும். நீங்கள் தேடிட்டுருக்கிற எல்லா வழியிலையுமே, உங்களுக்கு பணம் வரக்கூடிய அத்தனை வழிகளிலுமே அல்லாஹாலா பரக்கத்தை ஏற்படுத்துவான். நிச்சயமாக அல்லாஹாலா பரக்கத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா நம்முடைய அனைத்து கடன்களையுமே நம்ம நீக்கி கண்டிப்பாக நமக்கு பணம் கையில் மிச்சமாகிற அளவுக்கு நமக்கு இருக்கும். ஏன்னா பரக்கத் அப்படிங்கிறது நம்முடைய அனைத்து தேவைகளையும் போக மீதம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பரக்கத். எனவே அப்படிப்பட்ட பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமல் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் இதை கடன்கள் நிறைய இருக்கிறவங்க அல்லது பணம் சேர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை தொடர்ந்து ஓதி பாருங்கள், சில நாட்கள்லேயே உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமல் தான். ஏன்னா நிறைய பேர் திரும்ப திரும்ப கமெண்டில், எங்களுக்கு கடன்கள்னால் உயிர் வாழக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம், மிகுந்த துயரத்தில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அல்லாஹாலா நாடனா அப்படின்னா உங்களுக்கு மிக சில நாட்களில் கூட உங்களுக்கு எவ்வளவு ரூபா கடனாக இருந்தாலும் அல்லாஹ் நாடிட்டான்னா உங்களுக்கு அது வெகு விரைவாக நீங்கிரும். எனவே எப்படிப்பட்ட லோனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மீட்க முடியாத கடனாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் நாடனா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத இடத்துல இருந்தெல்லாம் கூட அல்லாஹ் நாடனா நமக்கு அந்த பணம் நம்ம கையில் வந்து சேரும். எனவே இது போன்ற ஒரு சிறிய அமல்களை நம்ம செஞ்சும் கூட அதற்கான பலன்களை அல்லாஹால நமக்கு அதிகம் அதிகம் கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹால லேசாக்குவான். நம் அனைவரையுமே கடன் இல்லாத மனிதராக அல்லாஹால மாற்றி நமக்கு ஈருலகிலும் நமக்கு சிறப்பை கொடுப்பானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.